ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிலீசா கிராஃப்ட். ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷ் ஹாப்பி பொங்கல். எல்லோரும் ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், எங்கள் ஏரியாவில் போட்ட கோலத்தை எல்லாத்தையும் நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு ஒரு 30 வீடு இருக்கும். அந்த 30 வீட்லேயே போயிட்டு சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். பாருங்கள், உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். சூப்பராக இருக்குது, எல்லா கோலமும் சூப்பராக இருக்குதுங்க. எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்துட்டு சூப்பராக கோலம் போடுவாங்க. நான் இன்னும் வந்துட்டு ஒரு சில பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டில் போகலை, செம்மையாக இருக்குங்க அங்கெல்லாம் கோலம். எங்கேயும் பாருங்கள், எங்கள் ஏரியாவில் சூப்பராக போட்டிருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டிசைன் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன்ஸ்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. கலர் காம்பினேஷன் எந்த மாதிரி கொடுக்கணுங்கிறத கண்டிப்பாக அதை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். உள்ளார இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ஸ்லாம் பாருங்கள், ரொம்ப யூனிக்காக போட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இது பாருங்கள், பீகாக் மேலே பொங்கல் வச்சுருக்காங்க. செம, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அக்கா தான் போட்டாங்க. எங்கள் ஏரியாவில் எல்லாமே நைட்லேயே போட்டு வச்சுருவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் மார்னிங் எழுந்துட்டு கோலம் போடுவாங்க. எல்லாருமே நைட்டு போட்டு வச்சுட்டு சுற்றி கல் வச்சு விட்டுருவோம். ஏன்னா வண்டி ஏதாவது போச்சுன்னா டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது கோலம், எல்லாமே செமையாக இருக்குதுங்க. உண்மையாக எங்கள் ஏரியாக்கெலாம் யாரும் ப்ரைஸ் கொடுக்கலாம் வரலைங்க. போன வருஷம்லாம் வந்துட்டு இருந்தாங்க, இப்போலாம் யாரும் வரதில்லை. ஒரு சில கோலம்லாம் பாருங்கள், கலர் கொடுக்கல. ஆக்சுவலி டைம் ஆகிடுச்சு எனக்கு, அதனால் நான் வெயிட் பண்ணலை. மற்றதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், நிறைய கோலம் போட்டிருக்காங்க, செம்மையாக இருக்கும். உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சும்மா வீடியோ எடுக்கணும்னா ஒரு ஃபன்னுக்காக தான் வீடியோ எடுத்தேன். சரி, அப்படியே போட்டு விடலாம் அப்படின்னு தான் சொல்லி போட்டேன். சின்னதாக போட்டிருந்தாலும் ரொம்ப அழகாக குட்டி குட்டி கோலமாக போட்டிருக்காங்க, நிறைய போட்டிருக்காங்க. பட் எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லை, ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஸோ அதனால தான் நான் அப்படியே வந்தாச்சு, எங்கள் ஸ்ட்ரீட் மட்டும் பார்த்துட்டு. எங்கள் ஏரியாவில் நான் போய் வீடியோ எடுத்தோடனே எல்லோரும் ப்ரைஸ் கொடுக்குறதெல்லாம் நினச்சிட்டாங்க. இருந்தாலும் சும்மா அழகழகாக போட்டிருந்தாங்க, மனசு கேட்கல. சரி, ஃபோட்டோ பிடிக்கலான்னு போனால் அப்படியே வீடியோ எடுத்தாச்சு. உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா இதேமாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்களும் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் கோலம் போடுறீங்க அப்படின்னாலும் இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருந்தாலும் சரிங்க, அது அதெல்லாம் ஒரு டிசைன் எடுத்து போட்டு உங்கள் வீட்டை நீங்களே அழகாக பண்ணிக்கோங்க. எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய வண்டி போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் இடம் இல்லாதனால எல்லாம் கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்காங்க. ஒரு சில டைம்லாம் ஃபுல்லாக பெரிய பெரிய கோலமாக போட்டு விடுவாங்க, செம்மையாக இருக்கும். நான் எப்போவுமே கோலம் போட்டாங்க அப்படின்னா நான் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வந்துடுவேன். எல்லா கோலமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு நிறைய கோலம் வரும். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஒவ்வொரு கோலமும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய டிசைன்ஸில் வந்துட்டு போட்டு வச்சுருக்காங்க. புள்ளி வச்சு கோலம், புள்ளி வைக்காத கோலங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய ரங்கோலி கோலம்ஸ் தான் அதிகமாக போட்டிருக்காங்க. பாருங்கள், எல்லாம் போட்டுட்ருக்காங்க. நான் காலையிலேயே போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு டைமே போச்சு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் பேசியாச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதெல்லாம் சீக்கிரமாகவே போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கோலம். இன்றைக்கி இந்த மாதிரியான கோலெலாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நாளைக்கு எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்பில் கோலம் போட போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக நாளைக்கு எல்லா வசதியும் பொங்கல் பானை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு மாட்டுப்பொங்கல். ஸோ அதனால் கரும்பு, முடிஞ்சால் மாடு கூட வரைஞ்சி வச்சுருந்தாலும் ஆட்சேபனை இல்லை.
கண்டிப்பாக நாளைக்கு எல்லாருமே கரும்பு போட்டிருப்பாங்க, பொங்கல் பானை போட்டிருப்பாங்க. முடிஞ்சதுனால் எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ முடிஞ்ச எடுத்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போதைக்கு இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோ தான் போட்டிருக்கேன். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள் அழகாக இருக்குது, செமையாக இருக்குது. இந்த கோலம் உண்மையாலுமே செமையாக இருக்குது. நிறைய கோலம் சூப்பராக இருக்குதுங்க. எந்த கோலத்தை பாராட்டுறதுனே தெரியல. சீரியஸ்லி இப்போ எல்லா கோலமும் அழகழகாக போட்டிருக்காங்க. இன்னும் ஊருக்குள்ளார இன்னும் கொஞ்சம் உள்ளார போய் தான் இன்னும் நிறைய பெரிய பெரிய கோலம்லாம் போட்டிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். போன வருஷம்லாம் நாங்கள் பார்த்தங்க, பட் இந்த வருஷம் எனக்கு டைம் இல்லாதனால நான் போகலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. உங்களுக்கு போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கிற கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, கலர் பொடி மட்டுமே யூஸ் பண்ணி இவங்க கோலம் போட்டிருக்காங்க. இது கூட சூப்பராக இருக்குது. நான் பார்த்தோன்னே என்னடா கலர் பொடி மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்களே, நல்லா இருக்குன்னு யோசித்தேன். பாருங்கள், இதுவும் செம்மையாக இருக்குது. எல்லாம் டிசைன் தாங்க. உள்ளறக்கூடிய டெக்கரேஷன் மட்டும் எப்பவுமே செம்மையாக கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம கோலம் போடுறோமோ அந்தளவுக்கு உள்ளறக்கூடிய டெக்கரேஷன் செம்மையாக கொடுக்கணுங்க. அப்போ தான் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்க பொங்கல் செம்ம. பாருங்க கோவிலுக்கு முன்னாடி கூட போட்டிருந்தாங்க, யார் போட்டிருந்தாங்கன்னு தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் மேக்ஸிமம் மெகந்தி போடுறவங்க தாங்க இந்த கலக்கலக்க டிசைன்ஸ்லாம் போடுவாங்க. அதே மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் எல்லாமே சூப்பராக கோலம் போட்டிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கோலம் எது அப்படிங்கிறதையும் முடிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.